சென்னை ஆர்கே நகரைச் சேர்ந்த இந்திய ஜனநாயக இளைஞர் சங்கம் என்ற அமைப்பினர் தங்கள் குழுவினருடன் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கடந்த ஆண்டு முதல் கொரோனா பேரிடர் காலத்தில் மக்களுக்காக பல்வேறு நிவாரண உதவிகளை செய்து வந்துள்ளனர். சென்னையில் மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு உரிய நேரத்தில் ஆக்ஸிஜன் பொருத்தப்பட்ட ஆம்புலன்ஸ்கள் கிடைப்பது இல்லை. பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. சரியான நேரத்தில் ஆம்புலன்ஸ் சேவை கிடைக்காமல் பல உயிர்கள் இங்கு பரிதாபமாக இறந்து போவதை காண்கிறோம். இதனை கருத்தில் கொண்ட DYFI அமைப்பினர் வடசென்னையில் வசிக்கும் மக்களுக்காக கொரோனா நோயாளிகளுக்காக ஆக்ஸிஜன் சிலிண்டர் பொருத்தப்பட்ட இலவச ஆட்டோ ஆம்புலன்ஸ் சேவையை அறிமுகப்படுத்தி வைத்துள்ளனர். தற்போது 4 ஆட்டோக்களில் இலவச ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கியுள்ளனர். ஆம்புலன்ஸ் வந்து சேவை நிறைய கம்மியாக இருக்குன்ட்டு நிறைய நியூஸ் வருது. அதே மாதிரி அங்கே போய் நின்னாலும் பெட் ஃபெசிலிட்டிஸ்ன்றது இங்கிருந்து ஒருத்தர் காலி பண்ணாதான் அடுத்து இன்னொருத்தர் அட்மிட் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்குது. அப்போது அங்கே 2-3 மணி நேரம் ஆம்புலன்ஸே நின்று போனால் தான் அடுத்த பேஷண்ட்டை ஆம்புலன்ஸ் போய் கொண்டு வர காரணம் இருக்கிறதுனாலையும் இப்போது இந்த மந்த் எண்டு ஜூன் ஸ்டார்டிங்கில் இன்னும் பீக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டைமில் எக்ஸ்ட்ராவாக வாலண்டியர்ஸாக நாங்கள் பண்ணோன்ட்டு முடிவு பண்ணது தான் ஆக்சிஜன் ஆட்டோ. அடுத்து அதர் ஃபெசிலிட்டிஸோட ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் அதர் பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் முன்னெடுத்து 4 ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தங்கள் குழுவின் தன்னார்வ அமைப்பை பயன்படுத்தி 24 மணி நேரமும் இலவச சேவை செய்து வருகின்றனர். ஏழை எளிய நோயாளிகள் மட்டுமல்லாமல் உயிர்காக்கும் ஆக்சிஜனின் அவசர தேவைக்கு தங்களை எப்போது வேண்டுமானாலும் அழைக்கலாம். 8508695857 8754535557 என்ற செல்போன் நம்பர்களையும் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு ஆட்டோ சேவைகளையும் கொண்டு வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். கொரோனா பேரிடர் காலத்தில் அனைவரும் வீட்டிலிருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டும் தன்னார்வலர்களாக முன்வந்து மக்களுக்காக உதவி புரியும் இவர்களது சேவை மகத்தானது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் செய்தியாளர் வர்ஷினி.